வெல்கம் பேக் டு ஜஸ்ட் டாக் தமிழா. இப்போ ஒரு முடிவெட்டுற கடைக்கு போறோம்னா நம்ம டர்ன் வர வரைக்கும் நம்ம உட்காந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த வெயிட் பண்ற டைம்ல நம்மளுக்கு போர் அடிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு ரெண்டு வாரத்தோட நியூஸ் பேப்பர் இருக்கும், சின்னதா ஒரு பொட்டி டிவி இருக்கும் அந்த கடையில. அந்த டிவியில எப்பவுமே சம்பந்தமே இல்லாத ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கும். இதுவே கொஞ்சம் பெரிய சலூன்னா ஒரு பெரிய சைஸ் டிவி இருக்கும். அந்த கடையில நாங்க இந்த ஸ்டைல முடிவெட்டுறோம்ன்ற மேகசின் இருக்கும். ஆனா தூத்துக்குடியில இருக்கிற மாரியப்பன் என்ற இவரோட சலூன்ல இந்த டிவி, மேகசின், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதுக்கு பதிலா ஆயிரக்கணக்கான புக்கை வச்சு ஒரு மினி லைப்ரரி மாதிரியான ஒரு சலூனை நடத்திட்டு இருக்காரு மாரியப்பன். என் கடையில உட்காந்து வெயிட் பண்ண ஒரு புக்கை எடுத்து ஒரு 10 பேஜ் படிச்சுட்டு அதுல என்ன புரிஞ்சுச்சுன்னு சின்னதா ஒரு சம்மரி எழுதுனீங்கன்னா ஹேர் கட்ல 30 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுவாரு. 8 வரைக்கும் படிச்ச மாரியப்பனுக்கு இன்னும் மேல படிக்கணும்ன்ற ஆசை இருந்தோம், அப்பானால குடும்ப கஷ்டத்தினால படிக்க வைக்க முடியல. இவர் இந்த சலூன் ஆரம்பிச்ச புதுசுல சின்ன பசங்க வந்தா உட்காந்து டிவியை பார்ப்பாங்க, இதே பெரியவங்க வந்தா உட்காந்து போன் நோண்டிட்டு இருப்பாங்களா. அந்த விஷயம் இவருக்கு சுத்தமா பிடிக்கல. இது எப்படியாவது மாத்தணும்ன்றதுக்காக கடையில இருந்த டிவியை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு 2 புக்கை வைக்கிறாரு. சின்ன வயசுல என்னாலதான் படிக்க முடியல, இன்னைக்கு என்னால ஒரு 10 பேர் படிப்பாங்களேன்றதுக்காக ஆரம்பிச்ச இந்த ஐடியா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.